ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஒன் பி பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ ஒன் சி சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஓகே ஸோ இப்போ இந்த செம்மை வந்து இப்போ வெவலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபைனலி வீ ஹேவ் டு சப்போஸ் நமக்கு இங்கே ஜீரோ கிடைக்கிதா அப்படின்றத செக் பண்ணியிருக்கணும் இந்த வேல்யூவில் ஓகே ஜஸ்ட் லெட் இஸ் ட்ரை சேம் ஆல்ரெடி சொல்லிருக்க மாதிரி டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அந்த ஃபார்மில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அப்போ டிட்டர்மினில் எடுத்திங்கனாக்கா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் இப்போ இந்த ஒன் எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் ஒன் எடுக்கிறோம் அப்போ இந்த ரோவையும் இந்த காலமும் விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸை வந்து டிட்டர்மினுட்குள்ளே எழுதிக்கோங்க ஓகே ஒன் எடுக்கிறப்போ இந்த பி அப்புறம் இது பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ அண்ட் தென் சி சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஓகே ரைட் ரைட்டிட் கேர்ஃபுல்லி சின்ன மிஸ்டேக் ஆனாலுமே உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்காது ஸோ ஜஸ்ட் ரைட் இட் கிளியர்லி ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க இன் பிட்வீன் செகண்ட் இதுக்கு மைனஸ் அண்ட் தென் தேர்ட் ஒன்ஸ் ப்ளஸ் ஓகே யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஒன்லி ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தாச்சு ஆஃப்டர் தட் இந்த செகண்ட் டர்ம் எடுக்க போகிறேன் ஸோ மைனஸ் மைனஸ் இந்த ஏ அப்படின்றத எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த டிட்டர்மினுக்குள்ள எந்த வேல்யூஸ் வரணும்னாக்கா இந்த எடுக்கிறப்போ இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருங்க ஓகே ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் போயிடும் ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஓகே தட் இஸ் ஒன் பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ அண்ட் தென் ஒன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஓகே ரைட் இட் ஆஃப்டர் தட் இப்போ என்ன பண்ண போறோம்னா தேர்ட் டர்ம் ஸோ தேர்ட் டேர்ம்ஸ் எடுத்து எடுத்துகிறப்போ ப்ளஸ் இந்த டேர்ம் இது தேர்ட் பண்ணுறப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துருக்கணும் ஓகே தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஓகே இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான் இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருங்க ஓகே ஸோ அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டீங்கன்னா ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தட் இஸ் ஒன் பி ஒன் சி இப்படி வந்திருக்கு உங்களுக்கு ஜெட் க்ளியர்னோ ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த வெளியில் இருக்கிற ஒன் அப்படியே வச்சுக்கோங்க இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் மைனஸ் இம்பிள் போட்டிருப்பீங்க ஸோ அப்போ இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகே பட் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எழுதிக்கோங்க அப்போ உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும் ஸோ பி இன்டூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அண்ட் தென் மைனஸ் சி இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ சரி கிளியர்னோ அப்போ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும் ஓகே ஆஃப்டர் தேட் சி மைனஸ் ஏ ஸோ அப்போ இந்த மைனஸ் ஏ எடுத்திருக்கேன் தட் சேம் திங் இது இன்டூ இது ஸோ ஒன் இன்டூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அண்ட் தென் இன் பிட்வீன் மைனஸ் சிம்பிள் ஒன் இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ ஓகே ஒன் இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ ஆஃப்டர் தட் இந்த ஃபைனல் டேர்ம் எடுத்திங்கனாக்கா ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே அண்ட் தென் ஃபைனல் டேர்ம்ஸ் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுக்கிறப்போ ஹிய ஒன் இன்டூ சி அப்போ சி ஒன்ஸ் இஸ் ஆ சி மைனஸ் ஒன் இன்ட்டு பி மீன்ஸ் பி இத கிளியர்னா ஓகே இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுச்சு இல்லையா ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இந்த அவுட் சைடில் ஒன் தான் இருக்கு இல்லையா ஸோ ஒன்னாக சப்ஸ்டியூட் இல்லை இந்த பியை உள்ள எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போ பி இன்ட்டு சி ஸ்கொயர்னா திஸ்எஸ் பி சி ஸ்கொயர் மைனஸ் இந்த பியை செகண்ட் டர்மோட எடுத்துக்கோங்க ஓகே அப்போ ஏ பி இன்ட்டு பினா ஏ பி ஸ்கொயர் ஓகே அதே மாதிரி இந்த மைனஸ் சி எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஸோ மைனஸ் சி பி ஸ்கொயர் ஆஃப்டர் தட் மைனஸ் இன்ட்டு மைனஸஸ் ப்ளஸ் ஏ அப்புறம் இந்த சியும் இந்த சியும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க ஸோ அப்போ ஏ சி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருந்துட்டா ஃபுல்லாக எக்ஸ்ட் க்ளியர் ஓகே சேம் திங் ஹியர் இந்த ஃபஸ்ட் இந்த மைனஸ் ஏ ஸோ இப்போ அதே மாதிரி இந்த மைனஸ் ஏ வந்து நமக்கு இங்கே வெளியில் இருக்குது ஸோ அப்போ இந்த ஒன்னை உள்ள வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே மை மைனஸ் எடுத்திங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க அப்போ மைனஸ் உள்ளே போகிறப்போ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸஸ் ப்ளஸ் சிஏ அட் டைமில் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் டேரெக்டாகவே மைனஸ்ஸையே உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பட் இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிறப்போ டெஃபினெட்லி ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடுவீங்க ஓகே அதனால ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுடுவாங்க ஓகே ஆஃப்டர் தட் ஹியா ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேர்மை உள்ளிட்டு போயிக்கோங்க ஓகே இந்த டூ டேர்ம்ஸுமே ஃபஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த டூ டேர்ம்ஸுமே செகண்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ அப்போ இந்த டூ டேர்ம்ஸை ஃபஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னாக்க ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் சி ஓகே அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிருச்சு செகண்ட் இந்த டேர்ம் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றப்போ மைனஸ் ஆயிரும் பிசி இன்ட்டு சினா பி சி ஸ்கொயர் இஸ் இது கிளியர்னோ இந்த டேர்மை இது ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே ஆஃப்டர் தாட் இந்த மைனஸ் பி இருக்கு இல்லையா மைனஸ் பியும் இந்த ஃபுல் டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஹியர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த இதில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பினா ஏ ஸ்கொயர் பி சேம் திங் மைனஸ் இன்டூ மைனஸஸ் ப்ளஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் இங்கே இருக்கிற ஒரு சி சட் கிளியர்னோ இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா கிளியராக தானே போய்ட்டுருக்கணும் ஓகே ஆஃப்டர் தட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹியர் ஆல்சோ ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் தட் இப்போ இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்பிட்வீன் ஏ இருக்கு இல்லையா ஏ மட்டும் உள்ள எடுத்துகிட்டு போய்க்கோங்க ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா டேர்ம்ஸும் லைன் எழுதிக்கோங்க ஓகே ஸோ ஹியர் பி சி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி ஸ்கொயர் மைனஸ் சி பி ஸ்கொயர்

ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஓகே ஸோ இப்போ இந்த ஃபுல் டேர்ம்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு எல்லா டர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும் ஓகே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹியா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயரும் இந்த இடத்துல நமக்கு இங்கே ஓகே சி மைனஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் இருக்குது இங்கே ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஆஃப்டர் தேட் நமக்கு வேறு இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்குங்க ஏசி ஸ்கொயர் ஒன்று இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த டேர்மில் இருந்தப்போ நமக்கு ஏசி ஸ்கொயர் வேறு எந்த இடத்துல நமக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க ஏ ஸ்கொயர் பி சேம் திங் ஏ ஸ்கொயர் பி ஓகே இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி இருக்கு நமக்கு இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் பி இருக்கு ஸோ அப்போ இந்த டூ டேர்ம்ஸ் இங்கே கேன்சல் ஆகிடும் ஆஃப்டர் தட் சி பிசி ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் பிசி ஸ்கொயர் கட் ஆகிடும் ஓகே ஆஃப்டர் தேட்

ரோவும் காலமும் விட்டுட்டு லைக் திஸ் அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டு இருந்தது ஓகே ஸோ இப்போ இந்த டிடெர்மினட் மெத்தடை க்ளியராக உங்களுக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஒனில் வர எக்ஸசைஸ் எல்லாமே யூ கேன் டூ திஸ் மெத்தட் ஓன்லி ஓகே யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர் ஓன்லி ஓகே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க தேங்க் யூ